அன்பார்ந்த மக்கள் தொலைக்காட்சி நேயர்களுக்கு உமா பாலசுப்ரமணியனின் பணிவான காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இன நேயர்களே, தினமும் நாம் அருணகிரிநாதரின் திருப்புகழ் பாடல்களிலிருந்து ஒவ்வொரு பாடலாக பொருளை உணர்ந்து நாம் தினமும் அந்த தேனை பருகி கொண்டிருக்கிறோம். அந்த வகையில் இன்று பொது பாடலுக்கு செல்லப் போகிறோம். அப்படி ஏழும் ஏழும் என்று இதில் எத்தனை வகையான உலகங்கள் இருக்கின்றன என்பதை நாம் பார்க்க போகிறோம். முதலில் இந்த பாடலின் வரி வடிவத்தை முதலில் கண்டு களிக்கலாம். அதற்கு பிறகு இசை வடிவம், பிறகு உரை. அப்படி ஏழும் ஏழும் வகுத்து வழாது போதினில் அக்ரம் வியோம கோளகை மிசை வாழும் அக்ஷர தேவி கோவின் விதிப்படி மாறி மாறி அனைத்து உருவாய காயமது அடைவே கொண்டு இப்படி யோனி வாயுதனும் உற்பவியா விழா உலகில் தடுமாறி ஏ திரித்தரு காலம் எத்தனை ஊழி காலம் எனத் தெரியாது வாழி இனி பிறவாது நீ அருள் புரிவாயே. கற்பக வேழம் ஏய் வன பச்சில ஏனல் மீது உரை கற்புடை மாது தோய் தரும் அபிராம கற்புர தூளி லேபன மர்புய பாக சாத கற்பக லோக தாரண கிரிஜால விப்ர சமூக வேதன பச்சிம பூமி காவல வெச்சியும் நீப மாலையும் அணிவோனே மெத்திய ஆழி ஷேர் எழ வெற்பொடு சூரன் நீர் எழ விக்ரம வேலை ஏவிய பெருமாளே. என்ன நேயர்களே, வரி வடிவில் கண்டுவிட்டீர்களா? இப்பொழுது இசையை கேட்கலாம். ஏழும் ஏழும் வகுத்து வழாது எப்படி, அது எப்படி அதை அமைக்க வேண்டுமோ அப்படி ஏழும் ஏழும் என்றால் என்ன உலகங்களே கூறுகிறார். ஏழும் ஏழும் பதினான்கு உலகங்கள். இந்த பதினான்கு உலகங்களையும் எப்படி எப்படி அமைக்க வேண்டுமோ அப்படி அப்படி அவர் வகுத்து வகுத்து என்றால் இந்த உலகத்தில் யார் இருக்க வேண்டும், அந்த உலகத்தில் யார் இருக்க வேண்டும் என்று அவர் பகுத்து கொடுக்கிறார். யார்? பிரம்மா. அப்படி ஏழும் ஏழும் பகுத்து பதினாலு உலகங்களை பகுத்து வழாது குறைவு இல்லாமல் எப்படி நெறிமுறைகளை கொண்டு அதை எப்படி செய்கிறார், யார் செய்கிறார்? போதினி அக்ரம். போதினி என்றால் தாமரைப்பு. நாம் எப்பொழுதும் இருக்கையில் அமர்கிறோம், நாலு கால் இருக்கையில் அமர்கிறோம். அவர் எதில் அமர்கிறார் தெரியுமா? போதினில். போதினில் என்றால் எப்பொழுது பார்த்தாலும் அவர் தாமரையில் தான் அமர்வார், அதில் தான் வாசம் செய்வார் பிரம்மதேவர். அக்ரம என்றால் முதன்மை ஸ்தானம் வகிப்பவர். சிவனுக்கு பிறகு முதன்மை ஸ்தானம் வகிப்பவர் இவர்தான். எந்த தவம் செய்தாலும் என்ன வரம் வேண்டுமானாலும் பிரம்மதேவனை நோக்கித்தான் யாவரும் தவம் செய்வார்கள். அதனால் தான் அவர் முதன்மை பேர் பெறுகிறார். அவர் போதினில் அக்ரம. அக்ரம என்றால் முதன்மை ஸ்தானம் வகிப்பவர் என்று பொருள். வியோம கோளகையும் இசை வாழும். அண்ட கோளங்கள் இருக்கின்றதே, அந்த அண்ட கோளத்தில் வசிக்கிறாராம். அவர் சத்தியலோகத்தில் வசிக்கிறார், அதுவும் ஒரு அண்ட கோளம் தானே. எத்தனை கோளங்கள் இருக்கிறது, எத்தனை கோளங்கள் இருக்கின்றன, அந்த அண்ட கோளத்தில் இவர் வசிக்கிறாராம், வாழ்கின்றார். அக்ஷர தேவி கோவின். அக்ஷரம் என்றால் என்ன? எழுத்து. கல்விக்கு அதிபதி யார்? சரஸ்வதி. படிப்புக்கு அதிபதி சரஸ்வதி. அக்ஷர தேவி, அவள் அக்ஷர தேவி. சரஸ்வதி, சரஸ்வதி தேவி வேதவல்லி என்று கூட குறிப்பிடுவார்கள். அந்த வேதவல்லியின் கோ, கோ என்றால் தலைவன், கணவன், மணாளன். கோ யார்? பிரம்மதேவன். பிரம்மதேவன் சரஸ்வதியின் கணவன். அக்ஷர தேவி கோவின் அந்த கணவனான பிரம்மதேவனின் விதிப்படி மாறி மாறி
ஒவ்வொருவரும் பிறக்கிறோம் அல்லவா? அப்பொழுது பிறக்கும் போதே அவர் எழுதி விடுகிறார், இப்படி இருக்க வேண்டும், இப்படி இருக்க வேண்டும் என்று நம்மளுடைய விதியை அவர் தான் கணிக்கிறார். இப்படித்தான் இப்பொழுது பிறக்க வேண்டும், இப்பொழுது இறக்க வேண்டும், இவ்வாறு அவன் வளர வேண்டும், வாழ வேண்டும் என்று ஒவ்வொன்றும் அவன் விதிப்படிதான், அவனுடைய நெறிப்படிதான் நடக்கின்றது. அதனால் விதிப்படி மாறி மாறி அந்த அவர் எழுதியுள்ள விதிப்படி நம்முடைய பிறப்புகள் மாறி 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 வருகின்றன. அந்த பிறப்பில் என்ன ஆகின்றது? பிறப்பில் அனைத்து உரு ஆய காயம், எல்லா வகையான உருவங்களையும் நாம் எடுக்கிறோம். எதில் எடுக்கிறோம்? உடம்பில் எடுக்கிறோம். அனைத்து உருவாய காயம் என்று கூறுகிறார். காயம் என்றால் என்ன? உடல். உடம்பில் அனைத்து உருவங்களையும் நாம் இந்த உடலில் எடுக்கிறோம். அது அடையவே கொண்டு அதை நாம் முறையாக எடுத்து, ஏனென்றால் முதல் ஜென்மத்தில் முதற் பிறவியில் வேறு உரு எடுத்திருக்கலாம். அந்த உரு கொண்டு நாம் இந்த அடுத்த பிறவியில் எடுக்கும் பொழுது அதே மாதிரி நாம் இருக்க முடியாது. அதனால் எந்தெந்த முறை இருக்கிறதோ அந்தந்த முறையில் நாம் பின்பற்ற வேண்டும். முறையே நான் எடுத்து இப்படி யோனி வாய்தரும் உற்பவியா. யோனி, யோனி என்றால் என்ன? இவ்வாறாக 84 லட்சம் பிறவிகள் இருக்கின்றன. 84, அடே அப்பா 84 லட்சம் பிறவிகளா எடுக்க வேண்டும் என்று நமக்கு இப்பொழுது தோன்றுகிறது அல்லவா? அதை குறைக்கலாம். எப்படி குறைக்கலாம்? எப்படி? திருப்புகள் பாடுங்கள். திருப்புகளில் என்னென்ன இருக்கிறது என்று கற்றுக்கொள்ளுங்கள். அப்பொழுது நாம் 84 லட்சத்தை குறைத்து கொள்ளலாம். 84 லட்சம் கருக்குழி பேதங்கள். இப்படி யோனி வாய்தோறும் உற்பவியா விழா என்றால் என்ன? கருப்பையில், கருப்பையில் 84 லட்சம் கருப்பை. எவ்வளவு தாய்மார்கள் நமக்கு அப்படி என்றால் அத்தனை கருப்பையிலும் புகுந்து நாம் வெளிவர வேண்டும் தோன்றி. உற்பவி, உற்பவியா என்றால் பிறந்து, விழா என்றால் இறந்து. பிறந்தும் இறந்தும் பிறந்தும் இறந்தும் என்று 84 லட்சம் பிறவிகள். எப்படி 84 லட்சம் பிறவிகள் ஆகும்? தாவரம் 20 லட்சம், நீர் வாழ்வன 10 லட்சம், ஊர்வன என்று இருக்கின்றன அல்லவா, அவைகள் 10 லட்சம், 11 லட்சம் ஊர்வன, பரப்பன 10 லட்சம், நடப்பவை 10 லட்சம், மானுடம், மானுடம் இருக்கிறதே அது 9 லட்சம் தான், மற்றவைகள் எல்லாம் உயர்ந்திருக்கிறது. மானுடன் 9 லட்சம், தேவர்கள் 14 லட்சம். ஆக எல்லாவற்றையும் குட்டினால், எல்லாவற்றையும் சேர்த்தால் 84 லட்சம் வரும். அவ்வளவு லட்சம் பிறவிகளை நாம் எடுக்க போகிறோம். இந்த மனித பிறவி நமக்கு கிடைக்காமல் கிடைத்திருக்கிறது. அதனால் இந்த மனித பிறவியில் நாம் இறைவனை நினைந்து இன்புறுவோமேயானால் நாம் நம் பிறவிகளை குறைக்கலாம். இப்படி யோனி வாய்தரும் உற்பவியா விழா, பிறந்தும் இறந்தும் உலகில் தடுமாறியே, ஏனென்றால் முற்பிறவியில் வேறு ஆணாக இருந்திருக்கலாம், இப்பொழுது பெண்ணாக இருக்கலாம், அதனால் அதை மறந்துவிட்டு வேறு ஒரு எடுத்திருக்கிறோம். அதனால் தடுமாறுகிறோம். தடுமாறியே திரிதரு காலம், ஒரு நாட்டில் பிறந்து வேறு ஒரு நாட்டில் பிறந்து பிறகு வேறு ஒரு நாட்டில் பிறந்து இப்படி திரிகின்றோம். அல்லது இந்த பிறவியிலேயே நாம் உரு எடுத்தும் இங்கும் அங்கும் இங்கும் அங்கும் நம் வாழ்க்கைக்காக திரிகின்றோமே. இப்படி திரிவது நல்லதா முருகா? திரிதரு காலம், நான் எவ்வளவு காலம் இப்படி தெரிய போகிறேன்? எத்தனை ஊழி காலம்? ஊழி காலம் என்றால் ஒரு பிரளயம் போய் மற்றொரு பிரளயம் வந்து இப்படி வந்து கொண்டே இருக்கும். இந்த உலகம் சுழன்று கொண்டே இருக்கும். இத்தனை ஊழி காலம் எனக்கு தெரியவில்லையே, நான் எத்தனை ஊழி காலம்? பிறப்பு இறப்பு, பிறப்பு இறப்பு எடுப்பது முருகா, உன்னிடமே நான் இருந்து விட்டால் இவ்வளவு பிறப்பு நான் எடுக்க வேண்டாமே என்ற பொருளில் இவர் கூறுகிறார் என்று நமக்கு தோன்றுகிறது. வாழி இனி பிறவாது நீ அருள் புரிவாய். சரி முருகா, நீ வாழி, நீ வாழி என்று அவர் கூறுகிறார். ஏளனம் இல்லை. சரி முருகா, நீ வாழி. வாழ்வாழ்வெனும் இப்படு மாயையிலே வீழ்வாய் என என்னை விதித்த நீயே தாழ்வானவை செய்தனதாம் உளவ முருகா. வாழ்வாய் இனி நீ மயில் வாகனனே என்று கந்தர் அனுபூதியில் கூறுகிறார். அப்படி வாழி, இனி பிறவாது நீ அருள் புரிவாய். நீ வாழ்ந்து கொண்டிரு, ஆனால் என்னை இந்த உலகத்தில் பிறக்காமல் நீ அருள் புரிவாய் முருகா. நான் இனி பிறவாமல் இருக்க வேண்டும் என்று. கற்பகம் வேழம் ஏய். கற்பகம் என்றால் தென்னை மரம். அந்த காலத்தில் இப்பொழுது மாதிரி இல்லை. அந்த காலத்தில் தென்னை மரங்கள் எல்லாம் ஓங்கி உயர்ந்து வானளாவி நின்றதாம். அப்படி கற்பகம் வேழம் என்றால் கரும்பு. கரும்பும் அவ்வளவு உயரமாக வளருமா?
கற்பகம் வேழம் ஏ அவைகளை போல அதற்கு ஒப்பாக நீண்டு வளர்ந்திருக்கிறதாம். எது? அந்த பச்சில ஏனல். ஏனல் என்றால் என்ன? திணை. திணைகள் எல்லாம் அவ்வளவு உயரமாக வளர்ந்திருக்கிறதாம். பச்சில ஏனல் மீது உரை. பச்சில பசுமையான அந்த இளம் திணைகள் உள்ள புனத்தில் வீற்றிருந்த கற்புடை மாது தோய் தரும் அபிராம. கற்பு நிறைந்த அந்த மாதாவாகிய அந்த வள்ளியின் தோளை அணைபவன் எப்பொழுதும் தோய்ந்திருக்கிறான் முருகன். அவன் அழகன் அபிராமன். கற்பூர தூளி லேபனமர்புய பச்சை கற்பூரம் பொடி செய்த அந்த பச்சை கற்பூரத்தை பூசியிருக்கிறானாம். எங்கு தோள்கள் வலிய தோள்கள் மல்யுத்தம் செய்யக்கூடிய அந்த தோள்களில் அவன் பூசியிருக்கிறானாம். அப்படிப்பட்ட புயத்தை உடையவனே பாகசாதன கற்பக லோக தாரண கிரிஜால. பாகசாதனன் என்றால் இந்திரன். இந்திரனுடைய இடத்தில் கற்பக மரங்கள் இருக்கின்றன. கற்பக லோகம். ஒரு கற்பக மரம் இருந்தால் கேட்டதை கொடுக்கும். இவ்வளவு கற்பக லோகமாக இருக்கிறதே, அதனால் பொன் உலகம். அவர்கள் எதை கேட்டாலும் அது கொடுத்துவிடும். தாரண என்றால் அந்த பொன்னுலகத்துக்கு நிலைத்த வாழ்வை கொடுத்தான், அளித்தான். ஏனென்றால் இந்த கற்பக தரு கற்பக வாழ்வு இந்த தேவ லோகம் யாவும் சூரபத்மனிடம் சென்று விட்டன. அதை மீட்டு கொடுத்தார் முருகன். நிலைத்து இனிமேல் கவலையே பட வேண்டாம். அவனை கொன்றுவிட்டேன், வேறு விதமாக அவனை மாற்றிவிட்டேன். அதனால் நீங்கள் கவலையை விடுங்கள், இனிமேல் நீங்கள் நிலைத்து வாழலாம் என்று முருகன் கூறியிருக்கிறான். அவன் யார்? கிரிஜால. கிரிஜால. கிரி என்றால் என்ன? மலை. மலை கூட்டத்தில் விளங்குபவன். எத்தனை மலைகள் இருந்தால் என்ன? அவன் உயரத்தில் எப்பொழுதுமே உயரத்தில் இருப்பவன். மலை ஜாலன். விப்ரசமூகன். விப்ரசமூகன் என்றால் என்ன? அந்தனர் கூட்டத்தில் இருப்பவன். அது மட்டுமா? வேதன. வேதத்தில் உறைபவன் உள்ளவன். பச்சிம பூமி காவலா. மேற்புறத்தில் உள்ள அந்த விண்ணவர்கள் இருக்கிறார்களே, விண்ணுலகத்திற்கு காவலனாக இருப்பவன். அவன் சேனாபதியாக முன்பு இருந்தான், இப்பொழுதும் அவன் காவலனாக இருப்பவன். வெற்றியும் நீப மாலையும் அணிபோனே. அவனுக்கு வெற்றி மாலையும் நீப மாலையும் மிகுந்த பிரியம். அப்படி அந்த வெற்றி மாலையும் நீப மாலையும் அணிந்து கொண்டிருக்கிறானாம். மெத்திய ஆழி சேரழ. மெத்திய என்றால் நீர் நிரம்பியுள்ள ஆழி இருக்கிறதே, ஆழி என்றால் கடல். அது என்னவாக ஆகிவிட்டது? சூரபத்மனை வதைத்தவுடன் நிணங்கள் என்ன, குருதிகள் என்ன, குருதிகள் என்றால் ரத்தம் எல்லாம் சேர்ந்தது, சேராக ஆகிவிட்டதாம் அந்த கடல். எழவும் வெற்பொடு சூரன் நீர் எழ. விப்ர சமூக. சமூக என்றால் கூட்டம். விப்ர என்றால் என்ன? அந்தனர். அந்தனர் கூட்டத்தில் இருப்பவனே வேதன. வேதத்தில் உள்ளவனே. பச்சிம பூமி காவல. பச்சிம என்றால் மேற்புறம். மேற்புறத்தில் உள்ள விண்ணுலகத்தார் இருக்கிறார்களே, அவர்களுக்கெல்லாம் காவலனாக இருக்கிறான். வெற்றியும் நீப மாலையும் அணிவோனே. அவன் விரும்பி அணிவது என்ன என்றால் வெற்றி மாலையும் நீப மாலையும். நீப மாலையும் நீளமாக இருக்கும். நீப மாலையும் அணிவோனே. மெத்திய ஆழி சேரழ. மெத்திய என்றால் நீர் நிறைந்து இருக்கிறது. அந்த நீர் நிறைந்த ஆழி என்ன ஆகிறது என்றால், இந்த சூரபத்மனை அழித்தான் அல்லவா, சூரர்கள் கூட்டத்தையே அழித்தான் அல்லவா, வேரோடு அழித்தான். அப்பொழுது அந்த நிணங்களும் இந்த குருதியும் இரத்தமும் எல்லாம் சேர்ந்து அந்த கடலில் புகுந்து அது சேராக ஆகிவிட்டதாம். வெற்பொடு சூரன் நீர் ஏழு. ஏழு கிரி. அந்த கிரௌஞ்சமலையும் சூரனையும் அவன் அழித்தான். வெற்பொடு சூரன் நீரெழ அழிந்து பொடிப்பொடியாகவும் சாம்பலா ஆகி போகவும். விக்ரம வேலை ஏவிய பெருமாளே. பராக்கிரமம் பொருந்திய வேலை செலுத்திய பெருமாளே. பூலோகத்தில் யார் யார் வசிக்கிறார்கள் என்று நாம் அறிவோம். பறவைகள், விலங்குகள், மனிதர்கள். புவர்லோகத்தில் கிரகங்களும் நட்சத்திரங்களும். சுவர்லோகத்தில் இந்திரன் முதலாகிய தேவர்கள் வசிக்கிறார்கள். இதுதான் ஸ்வர்க்கம். ஜனலோகம் பித்ருக்கள். தபலோகம் தேவதைகள். சத்தியலோகம் பிரம்மா. இப்பொழுது கீழ்லோகம் பார்க்கலாமா? அதல லோகத்தில் காமுகர்கள் இருக்கிறார்கள். விதல லோகத்தில் அரக்கர்கள் இருக்கிறார்கள். சுதல லோகத்தில் மகாபலி. தலாதல லோகத்தில் மாயாவிகள். மகாதல யோகத்தில் அசுரர்கள். ரசாதல யோகத்தில் அசுர ஆசான்கள். பாதாள லோகம் வாசுகி முதலான பாம்புகள். புவர்லோகம் என்று பார்த்தோம். இப்பொழுது பூலோகம் அடி என்று வைத்துக் கொள்ளலாம். பூலோகம், புவர்லோகம் நடு, சுவர்லோகம் மேல். இது மூன்றும் சேர்ந்து வியாக்ருதி என்று கூறுவார்கள். இப்பொழுது
கீழ்லோகம் பார்க்கலாமா? அதல லோகம் என்று இருக்கிறது. இது மாயனின் மகள் பாலா ஆட்சி செய்யும் உலகம். இவள் ஒரு கொட்டாவி விட்டாளாம். மூன்று பெண்கள் தோன்றினார்களாம். ஸ்வைரிணி என்று முதல் பெண், தன் இனத்தை சேர்ந்தவனை மணக்க விரும்புபவள். காமினி, தன் இனத்தை சேர்ந்தவனையும் மணக்க விரும்புபவள். ஸ்வைரிணி. காமினி எந்த இனத்தையும் மன புரிவதற்கு விரும்புபவள். ஆனால் பும்ஸ்கவி இருக்கிறாளே, கணவனை மாற்றிக்கொண்டே இருப்பாளாம். விதர லோகம் சிவனின் அம்சமான கடவுள் ஹரபவ என்பவரால் ஆட்சி செய்யும் உலகம். உடலில் இருந்து பிரிகிறதே இந்த ஆவிகள், இந்த ஆவிகளுடன் சிவகணங்களுடன் வசிக்கும் இடமாகும். பவானி என்ற மனிதனுடன் மனைவி, மகிழ்கிறாராம். சுதல லோகம் இது. கடவுள் பக்தி உள்ள அரக்கர்கள், மகாபலி போன்றவர்கள் இருக்கிறார்கள். மூன்றடி கேட்டு நாராயணனை, மகாபலி மூன்றடி கேட்டு அவரால் கீழே தள்ளப்பட்டார் அல்லவா, அந்த மகாபலி தான் இது. இந்திரனை விட அவன் பணக்காரனாக ஆக வேண்டும் என்று அவன் வரம் கேட்டான். அப்படியே இவன் பணக்காரனாக அங்கு இருக்கிறான். தலாதல லோகம் என்பது இந்த பேய்களின் சிற்பி மாயாவிகளின் உலகம். மாயாவிகள் யார்? சூனியத்தில் தேர்ந்தவர்கள். சிவபெருமான் திருப்புராந்தகராக அவதாரம் எடுத்து மாயாவின் மூன்று நகரங்களை அழித்தார். மகாதல லோகம் இது பற்பல முக்காடிட்ட நாகங்கள் தங்கும் உலகம். அடுத்தது ரசாதல லோகம். இது தனவாஸ் என்றும் தைத்யாஸ் என்றும் கொடுமையான பேய்கள் ஆட்சி புரிகின்றதாம். பாதாள லோகம் இவை நாகலோகம் என்றும் அழைக்கலாம். வாசுகிதான் தலைமை. முக்காடிட்ட நாகங்களின் தலைகளில் என்ன இருக்கிறது? உயர்ந்த கற்கள் அலங்கரிக்கும். அந்த கற்கள் தான் உலகத்திற்கு ஒளி தருகின்றன என்று கூறுகிறார்கள். இந்த சத்தியலோகம் இருக்கிறது. இந்த சத்தியலோகத்தில் தான் இப்பொழுது பிரம்மாவை பற்றி பார்த்தோம். அந்த பிரம்மா வசிக்கிறார். யாரோட வசிக்கிறார்? சரஸ்வதியுடன் வசிக்கிறார். ஆக கீழோகம் ஏழு, மேல்லோகம் ஏழு என்று அப்படி ஏழும் ஏழும் வகுத்து வழாது போதினில் அக்கிரம வியோம கோளகை மிசை வாழும் அக்ஷர தேவி கோவின் விதிப்படி மாறி மாறி நாம் உருவெடுக்கிறோம். இப்படி இந்த உருவெடுத்து இந்த உடல் எடுத்து நான் பிறவாதபடி முருகா நீதான் அருள வேண்டும் என்று இந்த பாடலில் கூறுகிறார். தேவி கோவின் விதிப்படி மாறி மாறி அனைத்து
என்ன நேயர்களே, அதில் விதில பாதாள லோகம் யாவும் இன்று நீங்கள் கண்டு அறிந்தீர்கள் அல்லவா? மேலும் நாளை வேறு ஒரு திருப்புகளுடன் உங்களை சந்திக்கிறேன். வணக்கம்.